ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபெடர் வீல் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஃபெடர் வீலில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டைமண்ட் ராயல் பண்டல் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் பிடிச்சிங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம சக்ஸ்கே அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் தேவை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்க அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு அதாவது பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது, அதாவது ஃபேடர் வீல் பார்த்திங்கன்னா நேற்று முடிஞ்சுது. ஸோ அடுத்து என்ன வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு தாம்சன்ங்கிற பாருங்க, இந்த ஒரு ஆர்க் ஸ்கின்னு தான் பார்த்திங்கன்னா அடுத்து வரப்போகுது அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு லீக்கர் சைட்லேருந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்க் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ இந்த ஆர்க் ஸ்கின் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம கையில் எக்யூப் பண்ணி வச்சிருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்ட் தெரியல. பட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாதாரணமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எஃபெக்ட் செம்மையாக இருக்குது. ஸோ டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கொடுத்துருக்கானுங்க. ரீலோட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா -1 கொடுத்துருக்கானுங்க, +1 கொடுத்துருக்கானுங்க. ஸோ பவர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பவர்னு சொல்லலாம். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்ட் தான் பார்த்திங்கன்னா நம்ம கையில் எக்யூப் பண்ணியிருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு இந்த கன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மறக்காம இந்த கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தாக பார்க்க போகிறது லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு டைமண்ட் ராயல் பண்டில் என்ன அப்படிங்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு பண்டில் தான் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட மேல் பண்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போது இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 8 நாளோ 7 நாளோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பண்டில் வந்து ஆட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் பண்டிலோட ஃபீமேல் பண்டில் ஓகேங்களா. ஸோ பண்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் பார்த்திங்க அப்படின்னா மேல் பண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீமேல் பண்டில் நான் ஸ்பின் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பண்டில் ஸ்பின் பண்ணலாமா வேணாமான்னு பார்த்து நீங்கள் வந்து நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பண்டிலோட பார்த்திங்கன்னா இதோட மேல் பண்டில் சூப்பராகவே இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கார்ஃப் வந்து கொடுத்தறானுங்க. ஸோ லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஸ்கார்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்தானுங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பண்டில் வந்துச்சு அப்படின்னா ஸ்பின் பண்ணி எடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் ராயல் அடுத்து வரக்கூடிய வெப்பன் ராயல்ச்சு ஃபேர்வெல்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.